வணக்கம். நாம் இன்று பார்க்கவிருப்பது ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்தல். டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்திங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு சில இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் பல கேட்பாங்க. அதில் ஒளி வேறுபாடு தெரிஞ்சு அதனுடைய பொருளை கண்டுபிடிக்கிறதும் வந்து உங்களுக்கு கேள்வித்தாளில் வரக்கூடிய ஒரு கேள்வி. சரி, இதில் எப்படி வந்து ரொம்ப எளிமையாக வந்து இதை நம்ம இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதிலளிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் வந்து ரகரம் இரண்டு வகையான ரகரம் இருக்குது, அதுபோல் லகரம் மூன்று வகையான லகரம் இருக்குது, அதுபோல் நகரம் நம்ம இரண்டு சுழி நகரம் மூன்று சுழி நகரம் சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இரண்டு வகையான நகரம். இதுபோல் ஒரே ஒளியை ஒழிக்கக்கூடிய சில வேறுபாடுகளோட, அது ஒரு சின்ன சவுண்டு இது மட்டும் அந்த ஒளி வேறுபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இப்போ சிறப்பு ரகரம் சொல்லும்போது லா லா ழா, இதில் ழா என்பது சிறப்பு ரகரம். இது போல் அந்த வேறுபாடு கொண்டு அதோடைய பொருளே என்னாகுது, மாறுபடுது. அப்போ அதோடைய பொருள் வந்து எப்படி மாறுபடுது, எந்த லகரம் வந்தால் என்ன பொருள் படும், எந்த ரகரம் வந்தால் என்ன பொருள் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எளிமையாக அந்த கேள்விக்கு விடையளிக்க முடியும். முதல்ல எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி ஒரு இரண்டுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பனி பனி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல மூன்று சுழி நீ வரும், அதுபோல் இரண்டு சுழி நீ வரும். இந்த இரண்டு சொற்களையுமே கொடுத்து இதோடைய விடை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இதுக்கு சரியான பொருள் என்ன, மூன்று சுழி நீ வந்தால் என்ன பொருள் வரும், இரண்டு சுழி நீ வரும்பொழுது என்ன பொருள் வரும் அப்படின்றத கேட்பாங்க. அப்படி கேட்கும்பொழுது இப்போ மூன்று சுழி நீ பனி அப்படின்னு வந்தால் நம்ம என்ன வரும், பனினா ஒரு வேலை, பனி நிமித்தமாக அலுவலகத்திற்கு சென்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி மூன்று சுழி நீ வரும்பொழுது அது பனி என்பது வேலையை குறிக்குது. அதுவே இரண்டு சுழி நீ வரும்பொழுது அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, குளிர், ரொம்ப குளிராக இருக்குது, பனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது அந்த இரண்டு சுழி நீ வந்து குளிர் என்பதை குறிக்குது. இது போல் ஒரே ஒளிவுடைய இரு பொருள்படக்கூடிய சொற்களையும் கேட்பாங்க. சரி, இப்போ முதல்ல ரகர ரகர வேறுபாடு பார்க்கலாம். சீரிய சீரிய ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரீ, இந்த ரீ பார்த்தீங்கன்னா சிறிய ரீ போட்டிருக்காங்க, அப்புறம் பெரிய ரீ போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சீரிய இந்த சிறிய ரீ வந்து பார்த்தீங்கன்னா சீரிய சீரிய நோக்கங்களை கொண்டவர், அவர் வந்து சீரிய நோக்கங்களை கொண்ட, அப்போ சிறப்பான நோக்கங்களை கொண்டவர். சிறிய ரகரம் வரும்பொழுது சீரிய என்பது சிறப்பான என்பது பொருள்படும். அது உங்களுக்கு பெரிய ரீ, இந்த பெரிய ரீ வரும்பொழுது என்ன போகிறது, சீரி எழுந்தார், வெகுண்டு எழுந்தார், சீரிய சிறுத்தை, வெகுண்டு எழுந்து கோபத்தால் சீரிய சிறுத்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது வெகுண்ட, அப்போது சிறிய ரீ வரும்பொழுது சிறப்பான என்று பொருள்படும், பெரிய ரீ வரும்பொழுது வெகுண்ட என்ற பொருள் வருது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா தரி, இந்த தரி என்பது பார்த்திங்கன்னா சிறிய ரீ வரும்பொழுது பார்த்திங்கன்னா என்ன பொருள் வருதுன்னா, தரித்துக்கொள், அணிந்துக்கொள், ஒரு ஆடையை தரித்தான், ஆடை தரித்தான் அப்படிம்போது ஆடையை தரித்துக்கொள், நம்ம அணிந்து கொள்வது. பெரிய அறி வரும்பொழுது வெட்டு வெட்டுறது, தரி தரித்தல் அப்படிம்போது வெட்டுதல் என்பது பொருள்படும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இரு, இதில் வரக்கூடிய ரகரம் வந்து ரூ, இந்த ரூ பார்த்திங்கன்னா வந்து சிறிய ரூ வரும்பொழுது இரு அப்படின்பது இருத்தல், இரு என்பது இருத்தல் என்பதை குறிக்குது. அதுவே உங்களுக்கு பெரிய ரூ வரும்பொழுது அந்த ரூ வந்து பார்த்திங்கன்னா முறிதல், இருத்து இற்று போதல் அப்படின்னு சொல்லுவாங்க, இற்று போய் விழுந்தது, முறிந்து விழுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது இரு என்பது பெரிய ரீ வரும்பொழுது எதை குறிக்குதுன்னா, முறிதல். அடுத்தது பரி, பரி 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 அப்படின்னு சொல்லும்போது சிறிய ரீ அது வரும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து பரி என்பது குதிரையை குறிக்குது. அதாவது பரிமேல் அழகர், பரியேறும் பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பரி ஏறும் பெருமாள் அப்படின்னா என்ன அர்த்தம், குதிரை மீது ஏறக்கூடிய பெருமாள் என்பது பொருள். அப்போது ப சிறிய ரீ வரும்பொழுது பரி என்பது குதிரையை குறிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பரி அப்படி என்பது பார்த்திங்கன்னா பறித்து கொள்ளுதல். பெரிய ரீ வரும்பொழுது பரி என்பது பறித்து கொள்ளுதல். அடுத்த கொண்டது நம்ம பிடுங்கிக்கிறாங்க இல்லையா, இப்போ என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான், கொள்ளையடிச்சிட்டான், பறித்து சென்று விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அந்த பெரிய ரீ வரும்பொழுது அது பரி என்பது பறித்து கொள்ளுதல் என்பது பொருள்படுது. குரம், குரம் என்று சொல்லும்பொழுது சிறிய ரகரம், குரம் சொல்லும்பொழுது ஒரு நகரத்தை குறிக்குது. நகரம்னா நாடு நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஊர். அப்போது ஒரு சிட்டி, நம்ம ஆங்கிலத்தில் சிட்டின்னு சொல்லுவோம்னா ஒரு நகரம் கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சிறிய ரகரம் வரும்பொழுது அது என்ன குறிக்குது, நகரம், குரம் என்பது நகரம். அதுவே குரம், இந்த குரம் பார்த்திங்கன்னா வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ரகரம் வந்து பக்கம், அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. குரம்
பெரிய ரகரம் வந்து எதை பொருள் கொள்ளுது, எதை பொருள் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பக்கம். அடுத்தது அறம், 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 அதாவது சிறிய ரகரம் அறம் வரும்பொழுது எதை குறிக்குதுன்னா ஒரு கருவி. அறத்தால் என்ன பண்ணுவாங்க, மரத்தை அறுப்பாங்க இல்லையா, அறத்தை கொண்டு மரத்தை அறுத்தான். இப்போ மரத்தெல்லாம் அறுக்கக்கூடிய ஒரு கருவி தானே சொல்கிறாங்க அறம், ரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதை வந்து அறம் சொல்லுவோம், சிறிய ரகரம். அதுவே பெரிய ரகரம், அந்த ரகரம் வரும்பொழுது அறம் என்பது அறம் செய்ய விரும்பு, அறம் என்பது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈகை, அடுத்தவங்களுக்கு கொடுப்பது, கொடுத்து உதவுவது. அறம் செய்ய விரும்புனா அடுத்தவங்களுக்கு கொடையளிது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைத்தன்மை தான் அறம் அப்படின்னு சொல்கிறோம், அற வழியில், ஒரு நல்ல வழியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சிறிய ரகரம் வந்தால் ஒரு கருவியையும், பெரிய ரகரம் வந்தால் அது ஈகைத்தன்மையும் குறிக்குது. அடுத்தது அறை, அறை என்பது பார்த்திங்கன்னா சிறியறை. அறை வரும்பொழுது பாதி அறையாக, ஒரு முழுசாக இருக்கக்கூடியதில் பாதி அறை என்பது குறிக்குது. அதுவே இன்னொரு அறை, பெரிய அறை வரும்பொழுது ஒரு பகுதி, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறை, வீட்டின் ஒரு பகுதி என்னன்னு சொல்லுவோம், அறை, தன்னுடைய பெட்ரூமு, அப்புறமா கிச்சன் ரூமு அப்படின்னு ரூம் ரூம் சொல்கிறோம் இல்லையா, இதுதான் என்னென்னு சொல்கிறோம் தமிழில், அறை, வகுப்பறை. அதுபோல் வந்து நம்ம வீட்டில் வந்து படுக்கை அறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து பெரிய அறை வரும்பொழுது அறை. அடுத்தது பார்த்திங்கன்னா உரு, உரு என்பது சிறியரு வரும்பொழுது உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவத்தை குறிக்குது. சிறியரு வரும்போது உருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தை குறிக்குது. அதுவே பெரு, பெரிய அந்த ரூ வரும்பொழுது எதை குறிக்குது அப்படின்னா மிகுதியாக அப்படின்ற, அதிகப்படியான அப்படின்ற பொருளை குறித்து நிற்குது. சரி, அடுத்தது அரவு, அரவு அப்படின்போது பாம்பு, சிறிய ரகரம் வரும்போது பாம்பு, அதாவது அறவம் அறியாமல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறவம் அறியாமல் வர்றது, ஒரு பாம்பு வந்து எப்படி வர்றது தெரியாமல், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் வர்றது என்னன்னு சொல்லுவோம், அறவம் போல் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது அரவு என்பது பாம்பு, சிறிய ரகரம் வரும்போது பாம்பை குறிக்குது. அதுவே வந்து பெரிய ரகரம் உங்களுக்கு அரவு அப்படின்னா விளக்கம், அரவு என்பது விளக்கம், விளக்கி போகிறது, விளங்கி போகிறதா விளக்கம். சரி, அடுத்தது உரல், உரல் என்பதில் சிறிய ரகரம், உரல் என்பது மாவு இடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பழைய காலத்து ஒரு கருவின்னு சொல்லலாம். அதாவது உலக்கையும் உரலையும் கொண்டு என்ன பண்ணுவாங்க, நெல்லை கொட்டி அதில் இடித்து நெல்லில் இருக்கக்கூடிய அந்த பதிலெல்லாம் எடுத்து வெறும் அரிசியை மட்டும் எடுப்பாங்க. இல்லைனா நெல்லை ஊற வச்சு நம்ம வேறு ஏதாவது பதார்த்தம் செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க, இடித்து மாவாக எடுப்பாங்க. அப்போது அது உரல், உரலில் போட்டு உலக்கை கொண்டு குற்றுவாங்களே அந்த உரல் தான் சிறிய ரகரம். சிறிய ரகரத்தில் உரல்னு வந்தால் அது ஒரு மாவிடிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ரகரம், உரல் என்பது வந்தால் பெருத்த துன்பம், எனக்கு உரல் நேர்ந்தது அப்படின்னு சொன்னாக்க பெரிய துன்பம் நேர்ந்தது அப்படின்றது அர்த்தம். அரி, அரி என்பதில் சிறியரி, அரி என்பது சிறியரி வரும்பொழுது அரி என்பது அரிதல், வெட்டு, ஒரு பொருளை வெங்காயத்தை அரிஞ்சாங்க, தக்காளி அரிஞ்சாங்க, அந்த அரிந்து போடுதல் சொல்லுவாங்க இல்லையா சமையலுக்கு, அப்போது அந்த அரிதல் வெட்டுதல் என்பது பொருள். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுவே சிறியரி இன்னொரு பொருள்னு தரும், அது என்னென்னு பார்த்திங்கன்னா அரி, மாலும் அரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, திருமாலும் அந்த பிரம்மதேவனும் அப்படின்னு சொல்லுவோம், பிரம்மதேவனுக்கு அரி என்பது இன்னொரு பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா அரி, இன்னொரு அரி, பெரிய அரி வரும்பொழுது அது எதை குறிக்குதுன்னா தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை நமக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறது, இதை தான் வந்து பெரிய அரி வரும்பொழுது அரி என்பது அறிந்து கொள்ளுதல் என்பது பொருள்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொறி, பொறி என்பது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு பதார்த்தங்கள் ஒன்று, ஒரு தின்பண்டம் அப்படின்னு சொல்லலாம், பொறி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது, நெல்லை கொண்டு பொறிச்சு சாப்பிட்றது தான் பொறி. அதுவே உங்களுக்கு பெரியரி, பெரியரி வரும்பொழுது பொறி என்பது ஒரு இயந்திரத்தை குறிக்குது. இதை நம்ம கணிப்பொறி அப்படின்னு சொல்லுவோம், கணினி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டரை தமிழில் கணிப்பொறி, கணினி இயந்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பொறி என்ற பெரியரி வரும்பொழுது அதற்கு இயந்திரம் என்பது பொருள். அடுத்தது பார்த்திங்கன்னா குறை, குறை என்பது சிறியரை வரும்பொழுது குறைத்தல், நான் என்ன பண்ணும் குறைக்கும். நம்ம இந்த மரபு சொற்கள்லாம் படிக்கும்போது படிச்சிருப்போம், யானை பிளிரும், குதிரை கணைக்கும், நாய் குறைக்கும். அப்போது அது மாதிரி நாய் குறைத்தல் வந்து சிறியரை வரணும். அதுவே உங்களுக்கு பெரியரை குறை அப்படின்னா ரொம்ப அதிகமான அளவில் இருக்கிறத குறைக்கிறது, கம்மியாக்கிறது, அப்போது குறைத்தல், அந்த குறை வந்து பெரியரை வரும். அப்போது அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை கம்மியாக பண்ணுறது, குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பெரியரை வரணும், அப்போது குறைத்தல். அடுத்து திரை, திரை என்பது சிறியரை, அது வரும்போது பார்த்திங்கன்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திரைக்கடல் என்னது, அலைக்கடல்,
அப்போ திரை என்பது எதை குறிக்குது? அலை. சிறியரை வரும்பொழுது திரை என்பது அலை என்பதை குறிக்குது. அப்போது பெரியரை வந்தால் என்ன பண்ணும்? திரை. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு திரை செலுத்தும், நம்ம டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வரி செலுத்துதல். இப்போ அந்த காலத்தில் கப்பம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது திரை என்பது ஒரு வரி, அதாவது கப்பம். அடுத்தது பார்த்திங்கன்னா உரி. உரி என்பது சிறிய ரீ வரும்பொழுது உரித்தல். நம்ம வந்து ஒரு பழத்தோட தோல் உரிக்கிறது, வெங்காயத்தோட தோல் உரிக்கிறது, உரித்தல், உரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உரி. சிறிய ரீ வரும்பொழுது உரி. அதுவே உங்களுக்கு பெரிய ரீ வந்துச்சு அப்படின்னா வந்து உரி என்பது நம்ம வீடுகள்லாம், பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து உரி கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம இந்த பொங்கல் விழாக்கெல்லாம் வந்து உரி அடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொருளை, பானையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கட்டி தொங்க வீட்டுக்கு தான் உரி. பெரிய ரீ வந்து அப்போது உரி. அடுத்தது பாறை. பாறை என்பது வரும்பொழுது சிறியரை. பாறை அப்படி வரும்போது கடப்பாறை. கடப்பாறையை கொண்டு என்ன பண்ணுவாங்க, மண்ணெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அந்த கருவி தான் பாறை என்பது கடப்பாறையை குறிக்குது. அது உங்களுக்கு பெரியரை. பாறை அப்படின்னா ஒரு கற்பாறை, கற்பாறை அப்படின்னு சொல்லலாம். பாறை மலை மீது எப்படி இருக்கும், பாறை பாறையாக இருக்கும் இல்லையா, அப்போது பாறை, அந்த பாறையை குறிக்கும். இப்போது ரகர ரகர வேறுபாடு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நகர நகர சொற்களுடைய பொருள் வேறுபாடு பார்க்கலாம். அதாவது நகர நகர அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய அந்த நகரம் வந்து நமக்கு தெரியும். அது வந்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். அப்போது நடுவில், மொழிக்கு நடுவில் புள்ளி வச்ச அந்த எழுத்துக்கு மட்டும்தான் நா என்ற எழுத்து வரும். நம், அப்புறமா நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வரக்கூடிய நகரம். அதுவே நம்ம இரண்டு சுழினா மூன்று சுழினான் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து நம்ம என்ன ஆகிடுவோம், ஒரே குழப்பம் ஆகிடுவோம். இரண்டு சுழி நகரம் வரும்பொழுது என்ன பொருள்படும், மூன்று சுழி நகரம் வரும்பொழுது என்ன பொருள்படும்ன்றது நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம நகர நகர வேறுபாடு பார்க்கலாம். முதல்ல இரண்டு சுழி நகரம், அதாவது கண்ணன். இரண்டு சுழி நகரத்தில் கண்ணன் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். கண்ணன் என்பது கர்ணன், வாரி வாரி வழங்குறதுல கர்ணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்ணனை, கொடைவள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை. அப்போது கர்ணனை போல், கர்ணனுடைய பெயர் தான் வந்து கண்ணன். இரண்டு சுழி நகரம் வரும்போது கண்ணன் அப்படின்றது யாரை குறிக்குதுன்னா கர்ணன். அது உங்களுக்கு மூன்று சுழினா, மூன்று சுழி நகரம் வரும்போது கண்ணன் என்பது யாரை குறிக்குது அப்படின்னா திருமால். நம்ம பெருமாளை வந்து பல அவதாரங்கள் எடுத்தார், அதில் கண்ணன் அப்படின்ற ஒரு அவதாரமும் ஒன்று. கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் இல்லையா, அவருடைய பெயர் தான் என்னது, கண்ணன். அப்போது இரண்டு சுழி நகரம் வரும்போது கர்ணனையும், மூன்று சுழி நகரம் வரும்பொழுது திருமாலையும் குறிக்குது. அடுத்தது மன்னன். மன்னன் அப்படின்னு சொல்லும்பொழுது மன்னர் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம், ஒரு அரசரை சொல்லுவோம். இரண்டு சுழி நகரம் வரும்பொழுது அது வந்து யார் குறிக்குது, மன்னர் அப்படின்னா அரசர், அரசரைத்தான் மன்னன் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து மன்னன் சொல்லிட்டு நம்ம மூன்று சுழி நகரம் வரும்பொழுது யாரை குறிக்குதுன்னா மனிதன், மனிதனையை மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணுக்கு உரியவன் யார், மண்ணின் மைந்தன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் மண், மண்ணுக்கு உரியவன் யார், மனிதன், மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள்படுது. அப்போது மூன்று சுழி நகரம் வரும்பொழுது மனிதன். சரி, அடுத்தது பனி. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம், பனி என்பது இரண்டு சுழி நீ வரும்பொழுது குளிர் என்பதையும், மூன்று சுழி நீ வரும்போது வேலை என்பதையும் குறிக்குது. இரண்டு சுழி நீ வரும்பொழுது குளிர் என்பதையும், மூன்று சுழி நீ வரும்போது வேலை என்பதையும் குறித்து வருது. அடுத்தது ஊன். ஊன் அப்படின்னு சொல்லும்பொழுது இன், இந்த ஊன் என்பதில் இரண்டு சுழி இன் எதை குறிக்குது அப்படின்னா இறைச்சி. ஊன் உண்டு நம்மளுடைய உடலை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னா நற்பதுன்ற ஒரு என்ன சொல்லுது, இன்னா நற்பது அப்படின்ற ஒரு நீதி நூல் இருக்குது. அந்த நூலில் ஊன் ஒன்று உன்னுடைய உடலை வளர்க்காதே, ஒரு ஊனை வேறு ஒரு உடலை தின்று உன்னுடைய உடலை வளர்க்காதே அப்படின்ற மாதிரி நீதி கருத்துக்கெல்லாம் சொல்லலையே. அப்போது ஊன் என்பது இரண்டு சுழி நகரம் வரும்போது இறைச்சி என்பதை குறிக்குது. அதுவே உங்களுக்கு மூன்று சுழினி, மூன்று சுழியின் வருது இல்லையா ஊன், அது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு. ஊன் என்பது உணவு என்பதை குறிக்குது. அடுத்தது எண். எண் அப்படின்னு சொல்லும்போது எண், எனது, என்னுடைய அப்படின்னு சொல்லலையே. அப்போ அது வந்து எந்த எண் வரணும் அப்படின்னா இரண்டு சுழியின். எண்ணில் இரண்டு சுழியின் வந்தால் என்னுடைய, எனது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது என்னுடைய, என்ன, எனது அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுத்தது மூன்று சுழி இன். எண் அப்படின்னு சொல்லும்போது எண்ணிக்கை, எண்ணில் அடங்காத, எண்ணில் அடங்காதுன்னு என்ன அர்த்தம், எண்ணிக்கையில் அடங்க முடியாத, ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எண்ணி இப்போ நட்சத்திரங்கள்லாம் வந்து எண்ணி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது, அது எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது எண், எண் நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள். அப்போது எண்ணிக்கையை தான் எண் என்பது குறிக்குது.
அடுத்தது தனி. தனி என்பதில் இரண்டு சுழி நீ வரும்பொழுது தனிமை, தனித்து அப்படின்னு சொல்கிறார், தனித்திருத்தல், நம்ம தனியாக இருக்கிறது, அதான் வந்து இரண்டு சுழி நீ. தனிமை என்பதை தனி என்பது இரண்டு சுழி நீ குறிக்குது. அதுவே மூன்று சுழி நீ, தனிமை என்பது குளிர்மை, அதாவது குளிர்ச்சியை குறிக்குது. என்ன அது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ரொம்ப இப்போ நம்ம தண்ணீர் குடிக்கிறோம் இல்லையா, இதுவே பார்த்திங்கன்னா தன் நீர், தன்மையான நீர், குளிர்ச்சியான நீர். அதுவே வந்து நான் நம்ம சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரை தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது நீர் தான், நீரை என்னென்னு சொல்கிறோம், தண்ணீர்னு சொல்கிறோம். அப்போ நீர் தண்ணீர் அப்படின்னு சொல்லும் குளிர்ந்த நீர் அப்படின்னு அர்த்தம். ஆனால் தண்ணியை நம்ம என்ன சொல்லுவோம், சுடு தண்ணியை வெந்நீர், சுடுநீர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சாதாரணமாக நம்ம கொடுக்குற தண்ணியை நீர்னு சொல்லாமல் தண்ணீர்னு சொல்கிறோம், ஏன்னா அது குளிர்ச்சி. அப்போ அதுக்கு மூன்று சுழி நீ வருது. அது போலவே தனி என்பது மூன்று சுழி நீ வந்தால் குளிர்மை என்ற பொருள்படுது. அடுத்தது கனி. கனி அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டு சுழி நீ, கனி காய் கனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, முக்கனிகள், மாப்பழா, வாழை. அப்போ அந்த கனி எதை குறிக்குது அப்படின்னா பழம். இரண்டு சுழி நீல கனி என்பது பழத்தை குறிக்குது. அதுவே மூன்று சுழி நீ வரும்பொழுது கனி என்பது கணித்தல், ஒன்றை கணித்து சொல்வது, கணக்கு போட்டு சொல்கிறது. அதாவது இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இன்றைக்கு அமாவாசை வரும், இந்த நாளில் வந்து பௌர்ணமி வரும்னு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கணித்து சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கணித்தல், முன்பே கணக்கு போட்டு சொல்வதை கணித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த கணித்தலுக்கு மூன்று சுழி நீ வரும், கனி என்பது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அரண். இந்த அரண் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈஸ்வரன், அதாவது நம்மளுடைய சிவபெருமான், நம்ம கடவுளை வந்து அரண், மால், அரண், அயன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தொழில் புரிபவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலும் அயனும் அயனும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் அரண் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்ல இரண்டு சுழி இன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிவபெருமானுடைய பெயர், சிவபெருமானுடைய பெயர். அப்படி மூன்று சுழி இன் வந்திருக்கு அரண் அப்படின்னா அது என்ன அர்த்தம், அரண் போட்டு பாதுகாத்தல், அதாவது வேலி போட்டு பாதுகாக்கிறாங்க இல்லையா, அந்த அரண், அதாவது பாதுகாத்தல். மூன்று சுழியின் வரும்பொழுது அரண் என்பது பாதுகாப்பு என்பதையும், இன்னொன்று அரண்ன்றது அரண்மனையையும் குறிக்குது, அரசர்கள் வாழ்ந்த அரண்மனையையும் குறிக்குது. சரி, அடுத்தது மனம். மனம் என்பதில் இரண்டு சுழினா, இரண்டு சுழி நகரம் வரும்பொழுது மனம் என்பது நம்முடைய உள்ளம், உள்ளம்னா நெஞ்சம், நம்முடைய உள்ளத்தை குறிக்குது. அதுவே உங்களுக்கு மூன்று சுழி நகரம் மனம் என்பது எதை குறித்து வரும் என்பது, நம்ம நறுமணம் அப்படின்னு சொல்லியா, நல்ல வாசனை சொல்லுவோம். அந்த வாசனை என்பது தமிழ் சொல் கிடையாது இல்லையா, அப்போது மனம் என்பதுதான் தமிழ். அப்போது மனம் என்பது நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம். துர்நாற்றம் அடிக்குது, அது நாற்றம், அது பழைய காலத்தில் வந்து இந்த மனம் என்ற சொல்லே வந்து நாற்றம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நாற்றம்னாலே நல்ல மனம் அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ இந்த இடத்துல மூன்று சுழி நகரம் மனம் என்பது எதை குறிக்குதுன்னா வாசனை. அடுத்து பார்த்தீங்கன்னா கான். இரண்டு சுழியின் வரும்பொழுது கான் என்பது காட்டினை குறிக்குது, காட்டு பகுதியை குறிக்குது. அதுவே மூன்று சுழியின் வந்து கான் என்பது பார், கண்டு, கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மூன்று சுழியின் தானே போடுறோம். அப்போது கான் என்பது பார் என்ற பொருளை குறிக்குது. சரி, அடுத்தது கணம். கணம் கணம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல இருக்கக்கூடிய கணம் நம்ம ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அது ரொம்ப பாரமாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போது கணம் என்பது பாரம் என்பதை குறிக்குது. அது உங்களுக்கு மூன்று சுழி நகரம் வரும்போது கணம் என்பது கூட்டம், அந்த கூட்டமாக இருக்கிறது, கூட்டம் அப்படின்றதான் வந்து என்ன சொல்கிறோம், கணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா நொடி, ஒவ்வொரு கணமும் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய தலைவன் இல்லாமல் நான் வந்து தனித்திருக்கக்கூடிய இந்த நேரங்கள் எனக்கு எப்படி இருக்குது, ஒவ்வொரு நொடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ மூன்று சுழி நா வரும்பொழுது கணம் என்பது நொடி என்பதையும் குறிக்குது. இரண்டு சுழி நகரம் வரும்பொழுது கணம் என்பது பாரத்தையும், மூன்று சுழி நகரம் வரும்பொழுது கணம் என்பது ஒவ்வொரு நொடி அப்புறமா கூட்டம் என்பதையும் குறிக்குது. அடுத்தது பார்த்தோன்னா வன்மை. இந்த வன்மை என்பதில் வன் இரண்டு சுழி இருக்கு இல்லையா, இரண்டு சுழி இன் வரும்பொழுது வன்மை அப்படின் பொழுது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு திட்டவட்டமான அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிறது, வன்மைன்றது ஒரு வன்மையான, ஒரு கொடுமையான அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வன்மையாக இருக்காமல் ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு சுழி இன்னில் வன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப கொடூரமான அப்படின்ற மாதிரி அர்த்தம். அது உங்களுக்கு மூன்று சுழி இன் வன்மை வரும்போது வன்மைன்றது வள்ளல் தன்மை, அதாவது கொடைத்தன்மை, வள்ளல் தன்மையை குறித்து நிற்குது. சரி, அடுத்தது நுனி.
நுனி அப்படின்னு சொல்லும்போது இரண்டு சுழி நீ வரும்பொழுது ஒரு நுனியை பொடி இந்த ஒரு ஏதாவது ஒரு புடவை மடிக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆடையம் மடிக்கிறோம் பொழுது என்ன சொல்லுவோம், இந்த நுனியை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது நுனி என்பது ஒரு மூளை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த முனை ஒரு பகுதியின் முனையை தான் நுனி அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு சுழி நீ வரும்பொழுது நுனி என்பது ஒரு மூளை ஒரு பகுதி அப்படின்னு சொல்ல ஒரு முனை அப்படின்னு சொல்லி அந்த முனையை குறிக்குது. அதுவே நுனி என்பது மூன்று சுழி நீ வரும்பொழுது நுனி என்பது நுணுக்கமாக நுட்பமாக என்பதை குறித்து நிற்குது. நுனி என்பது மூன்று சுழி நீ வரும்பொழுது நுட்பமாக என்பதை குறித்து நிற்குது. சரி, அடுத்தது அணை. அணை என்பது இரண்டு சுழினை என்பது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அத்தனை அணை அணைத்தான் அத்தனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தனை தான் தமிழ் என்பது. அணை என்பது இரண்டு சுழினை, அணை அத்தனை என்பதை குறிக்குது. அது மூன்று சுழினை வரும்பொழுது எதை குறிக்குது அப்படின்னா அணை கட்டிருக்காங்களா டேம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நீர்நிலையை அதாவது நீரை தேக்கி வைக்கக்கூடிய அணை. அந்த அணையை பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் பாருங்கள், நீரை தேக்கி வைக்கிறாங்க அப்படியே அணைத்தது போல் இருக்கு, நீரை அணைத்து கொள்வதால் தான் அதுக்கு பேர் என்னது அணை. அப்போது அணைத்தல் அப்படின்னா அப்போ எதுக்கு பொருள்படும், மூன்று சுழி நை வந்தால் அணைத்தல் அப்படின்றதும் பொருள்படும். இன்னொன்று நீரை தேக்கி வைக்கக்கூடிய இடத்தையும் அந்த நீர்நிலையும் என்னென்னு சொல்கிறோம் அணை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த லகர லகர வேறுபாடு பார்க்கலாம். நம்ம சிறப்பு லகரம் வரும்பொழுது நம்மளோட வேறுபாடு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து இந்த லகர லகர வேறுபாடு வந்து சில பேருக்கு வந்து ரொம்பவும் கடினமான ஒரு சொல்லாக இருக்கும். இப்போ லகர லகர வேறுபாடில் சிறிய லகரம் வந்தால் எதை குறிக்குது, பெரிய லகரம் வரும்பொழுது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கலாம். அழகு அழகு அதாவது அழகு அழகு அந்த நம்ம உச்சரிக்கும் பொழுதே சிறிய லகரம்னால் ரொம்ப நுனியில் அழகு அவ்வளோதான். அதுவே அழகு அழுத்தி அந்த லா அழகு அப்படின்னு சொல்லும்பொழுது அது பெரிய லா. அழகு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ழா சிறப்பு ழகரம் தமிழுடைய சிறப்பு ழகரம் ழான்னு சொல்லும்பொழுது அழகு அப்படின்னு உச்சரிக்கணும். சரி, இப்போ முதல்ல அழகு அப்படின்றது பார்த்திங்கன்னா சாதாரணமாக அழகுன்றது ஒரு அளவு ஒரு அளவை கூறு ஒரு அளவை சொல்லக்கூடியது. நம்ம இப்போ ஆளாக்கு எடுத்து அளக்குறோம் இல்லையா, அந்த அளவு தான் வந்து அழகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அழகு இரண்டு அழகு மூன்று அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உங்களோட பாடத்திட்டத்திலே பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டு அப்படின்றத யூனிட்டு அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது அந்த யூனிட் அப்படின்றத என்ன சொல்லுவோம், ஒரு அழகு இரண்டு அழகு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போது ஒரு அளவை குறித்து நிற்பது அழகு. அழகு என்பது எதை குறிக்குன்னா காட்டுக்கோழி. அழகு என்பது காட்டில் இருக்கக்கூடிய கோழியின் பெயர். அதே உங்களுக்கு சிறப்பு ழகரம் அழகு அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அதோடைய பொருள் தெரியும். அழகு என்பது இந்த பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோம், மிகவும் சிறப்பாக ரொம்ப அழகாக இருக்கிறது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அல். அல் என்பதில் சிறிய லகரம் இந்த அல் என்பது வந்தால் எதை குறிக்கும் அப்படின்னா இரவு. அல் என்பது இரவு, அல்லும் பகலும். அல்லும் பகலும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து உழைத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லும் பகலும். அதில் இருக்கக்கூடிய அல் அப்படின்றது அப்போ எதை குறிக்குது, அல்லும் பகலும் சொல்லும்போது இரவும் பகலும் என்பது குறிக்குது. அப்போது அல் என்பது இரவு, அல் என்பது இரவு. சரி, அப்போ அந்த பெரிய லா அல் என்பது எதை குறிக்குதுன்னா அல் என்பது கூர்மை கூர்மை காது இந்த இரண்டுமே பொருள்படும். அல் என்பது கூர்மை காது இந்த இரண்டு பொருளையும் தரக்கூடியது. சரி, அடுத்தது அலை. அலை என்பது ஒரு கடல் அலை, சிறிய அலை வரும்பொழுது கடலின் அலையை குறிக்குது. அதே உங்களுக்கு பெரிய அலை வரும்பொழுது குகை, அலை என்பது குகை என்பதையும் கல் என்பதையும் குறித்து நிற்குது. சிறிய அலை வரும்பொழுது கடலில் இருக்கக்கூடிய அந்த அலையையும் அலைந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அலைந்து திரியறதில் அலைந்து திரிந்தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த அலையையும் குறிக்குது. அப்போது சிறிய அலை வரும்பொழுது திரிந்தான் என்ற பொருளும் கடலின் அலையையும் குறித்து நிற்குது. உங்களுக்கு பெரிய அலை வரும்பொழுது குகை கல் என்ற பொருளை குறிக்குது, குகை கல். அடுத்தது இலை. இலை என்பதில் சிறிய அலை அது வரும்பொழுது எதை குறிக்குதுன்னா இலை போட்டு உணவு பரிமாறினார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலை அந்த இலை வந்து சிறிய இலை வரும்பொழுது குறிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இலை என்பது பெரிய இலை வரும்பொழுது இழைத்து போனான் உடல் இழைத்து போனான் அப்படின்னு சொல்லி உடல் மெலிந்து போனான். அப்போது இலை என்பது மெலிந்தல் என்பதை குறிக்குது. அடுத்தது உலை. உலை என்பது பார்த்திங்கன்னா சிறிய இலை வரும்பொழுது உலை என்பது நீர் உலை உலை கொதிக்குது
இப்போ வீட்டில் அரிசியெல்லாம் போட்டுட்டு உலை கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீரில் வரக்கூடிய உலை, அதான் சிறியலை குறிக்குது, நீர் உலை. அதே உங்களுக்கு பெரியலை உலை வரும்பொழுது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய ஆண் சிங்கத்திற்கு பிடரி மயிர் உண்டு அப்படின்னு சொல்லுறேன். அந்த மயிர் முடி என்பதே என்னென்னு சொல்லுவோம், மயிர்ன்னு சொல்கிறோம் தமிழ் வார்த்தையில். அப்போது அந்த லை குறிக்குது மயிர், உலை என்பது மயிர் என்பதை குறித்து நிற்குது.